பாகிஸ்தானில் முஸ்லீமுக்கு உதவிய இந்துக்கள். திருமாவளவன் இதை பார்த்து திருந்து பாருங்க, பாகிஸ்தான்ல இப்படி ஏற்கனவே மழையினால வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுது பாகிஸ்தான்ல எல்லா மாவட்டத்திலையும். அது பாருங்க, நிறைய இடங்கள்ல அந்த கோயில்களில் வந்து முஸ்லீம்கள் அடைக்கலம் புகுந்திருக்காங்க, இந்துக்கள் வந்து உதவி இருக்காங்க. பாருங்க, ஒரு மனித அவயமான உள்ள இந்துக்கள் தான் எல்லா உலகத்திலே இருக்காங்க. இதான் உண்மை. இது வந்து எல்லாருக்கும் புரியணும், முக்கியமாக அந்த திருமாவளவனுக்கு. ஏன்னா திருமாவளவன் வந்து இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்றா சேர்ந்து தான் நம்ம பொழப்பு நம்ம அரசியல் வாழ்க்கை வந்து முடிஞ்சுதுன்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்து எப்போவுமே அந்த இரு பிரிவினர் வாரி மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பார். அதை கேட்டுக்கிட்டு நிறைய பேர் வந்து இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இது வந்து முடிவுக்கு வரணும், திருமாவளவன் வந்து திருந்தணும். பாருங்கள், உலகத்தில் இந்துக்கள் இருக்கிற இடங்கள்லாம் தெரியும். அந்த மக்கள் வந்து அந்த எந்த நாட்டில் போனாலும் அந்த நாட்டு மக்களுக்கு உதவி செய்வாங்க. அதே மாதிரி பாருங்கள், பாகிஸ்தானில் வந்து இந்துக்கள் வந்து முஸ்லீம்களுக்கு வந்து இந்த கோயிலே அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அடுத்தால பாருங்கள், பாகிஸ்தானில் வந்து 1940 30% இருந்தாங்க, இப்போ வந்து ஒரு 2% தான் இருக்காங்க. இது ஒரு வேதனையான சம்பவம். அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இப்போ அந்த 2% இருக்கவங்களும் அந்த இது உதவி பண்ணிட்டுருக்காங்க. அதான் நம்மளுடைய கலாச்சாரம். மற்றவங்களுக்கு அது வந்து அது சொன்னாலும் புரியாது. அதான் நம்ம கலாச்சாரம். எங்கே போனாலும் அந்த மக்களுக்கு வந்து எங்கே இருந்தாலும் சரி அந்த மக்களுக்கு வந்து உதவி பண்ணணும். கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு பெரிய பேரழிவு வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அது வந்து நம்ம இந்தியாவிலேயே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கொரோனா டயத்தில் பூரா உதவி பண்ணது பூரா யார், நம்ம நாட்டில் நம்மளோட மக்கள். அது அப்போ வந்து யாரும் மத இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து அந்த ரத்தத்திலே ஊறினது. இதுதான் உண்மை. மற்றவங்களும் அப்படி இல்லை, மதத்தை பார்ப்பாங்க. நம்ம மதத்தை ரெண்டாவது தான் பார்ப்போம். நம்ம மனிதாபயம் தான் ஃபஸ்ட்டு. நம்மளுடைய திறம்னு சொல்லுவோம்லாம், அதாவது நம்மளுடைய திறம்னா என்ன, செய்கிற வேலையை ஒழுங்காக செய்யணும், இதனாலும் நல்லதாக செய்யணும். அதெல்லாம் நம்மளுடைய அதுதான் அந்த மதத்துகளுடைய முக்கிய தத்துவமே. அதை வந்து முதல்ல செஞ்சுட்டு தான் அதை பற்றி பேசுவோம். மற்றவங்களும் அப்படி இல்லை, மதம் தான் முக்கியம், ரெண்டாவது தான் அது அப்படின்னு வந்து உலகம் புறம் இருக்குது. ஆனால் இந்துக்கள் வேறுபட்டவங்கள். ஏன்னா நம்ம வந்து என்னைக்கு வந்தாலும் நம்மளுக்கே தெரியாது,